வெல்கம் டு கட்டுறது தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ்கார் விருதுகள் 2019. இந்த ஆஸ்கார் விருதுகள் 2019 எந்தெந்த கேட்டகரியில யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அது எப்படி சிம்பிளா ஈஸியா மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். இந்த கதையை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்பவுமே வந்து மறக்கவே மறக்காது இந்த ஆஸ்கார் விருதுகள் 2019. கதைக்குள்ள போகலாம். ஓவியாவும் ராமும் சேர்ந்து ரோமோ அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஃபாரின் போனாங்க. ஓவியாவும் ராமும் சேர்ந்து ரோமோ அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஃபாரின் போனாங்க. அந்த படத்தோட டைரக்டர் அல்போன்ஸ். அந்த படத்தோட டைரக்டர் யார்? அல்போன்ஸ். ஓவியாவோட ஃப்ரெண்டாக ரெஜினாவும் ராமோட ஃப்ரெண்டாக அலியும் நடித்தாங்க. ஓவியாவோட ஃப்ரெண்டாக நடித்தவங்க ரெஜினா, ராமோட ஃப்ரெண்டாக நடித்தவங்க அலி. இவங்க எல்லாரும் ஏற்கனவே ஜிம்மி அப்படிங்கிற ஆவணப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஜிம்மி அப்படிங்கிற ஆவணப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவியாவும் ராமும் சேர்ந்து எந்த படத்தில் நடிக்க ஃபாரின் போனாங்கன்னா, ரோமோ படத்தில் நடிக்க. அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா அல்ஃபோன்ஸு. ஓவியோட ஃப்ரெண்டாக நடித்தவங்க யார்? ரெஜினா. ராமோட ஃப்ரெண்டாக நடித்தவங்க அலி. இவங்க எல்லாரும் ஏற்கனவே நடித்த ஆவணப்படம் எது? ஜிம்மி. ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு நாள் எல்லாரும் ஷாலோனா பாட்டை ஷூட் பண்ணுறதுக்காக மெக்சிகோ போனாங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஒரு நாள் ஷாலோனா அப்படிங்கிற பாட்டை ஷூட் பண்ணுறதுக்காக மெக்சிகோ போனாங்க. போன இடத்துல ஓவியா எப்பவும் பச்சை கலர் புக் ஒன்று கையில் வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துனே இருந்தா. போன இடத்துல இந்த ஓவியா பச்சை கலர் புக்கு ஒன்று கையில் வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துனே இருந்தா. இதை பார்த்துன்னு இருந்த ஓவியாவோட காஸ்டியூம் டிசைனர் கார்ட்டுக்கு செம்ம கடுப்பு. இவங்க ஒரு பக்கம் இருக்க, ஓவியாவோட ஃப்ரெண்டு ரெஜினா மேக்கப் போடுற என்ற பேரில் கன்னத்தை தடவினே எடிட்டர் ஜானை சைட் அடிச்சுன்னு இருந்தா. இந்த பேரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் எல்லாரும் ஷாலோனா பாட்டு ஷூட் பண்ணுறதுக்காக மெக்சிகோ போனாங்க. எந்த பாட்டை ஷூட் பண்ண போனாங்கன்னா, ஷாலோனா பாட்டை ஷூட் பண்ண மெக்சிகோ போனாங்க. போன இடத்துல ஓவியா என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, பச்சை கலர் புக் ஒன்று கையில் வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. இதை பார்த்து நடந்த ஓவியோட காஸ்டியூம் டிசைனர், யார்? கார்ட்டு. இவருக்கு வந்து செம்ம கடுப்பாயிருச்சு. இவங்க ஒரு பக்கம் இருக்க, ஓவியோட ஃப்ரெண்டு யார்? ரெஜினா மேக்கப் போடுற என்ற பேரில் கன்னத்தை தடவினே எடிட்டர் யார்? ஜான். எடிட்டர் ஜானை சைட் அடிச்சுனே இருந்தா. இதுதான் இந்த கதை. இந்த கதையை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 12 கேள்விகள், அதாவது ஆஸ்கார் விருதுகள் யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வாங்கினாங்க, இது எப்பவுமே வந்து மறக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெஸ்ட் ஆக்டர், அதாவது சிறந்த நடிகைக்கான விருது, பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு யாருன்னா ஓலிவா கால்மேன். இந்த ஓவியா அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சிறந்த நடிகைக்கான விருது ஓலிவா கால்மேன். சிறந்த நடிகருக்கான விருது யாருன்னா ராமி மாலிக். கதையில் பார்த்தோம்னா நம்ம ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த நடிகருக்கான விருது ராமி மாலிக். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், சிறந்த துணை நடிகைக்கான விருது ஓவியோட ஃப்ரெண்ட் யார்? ரெஜினா அப்படின்னு பார்த்தோம். இங்கே ராகினா கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த துணை நடிகை யார்? ராகினா கிங். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், சிறந்த துணை நடிகர் யார்? அலி. ராமோட ஃப்ரெண்ட் யார்? அலி. சிறந்த துணை நடிகர் அலி. பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் எது? ரோமா. இந்த ஓவியம் ராமும் நடித்த படம் ரோமா. பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் யார்? ரோமா. பெஸ்ட் டைரக்டர் அவார்டு யார் கொடுத்தாங்க? அல்ஃபோன்சோ. அதாவது அந்த படத்தோட டைரக்டர் அல்ஃபோன்ஸ், அவர் தான் வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கினார். பெஸ்ட் டாக்குமெண்டரி, சிறந்த ஆவணப்படம் விருது ஜிம்மி சின். ஜிம்மி அப்படின்ற ஆவணப்படத்தில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையில் பார்த்தோம்ல, அந்த ஜிம்மி தான் பெஸ்ட் டாக்குமெண்டரி அவார்டு ஜிம்மி சின். பெஸ்ட் ஒரிஜினல் சாங், எந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கு மெக்சிகோ போனாங்கன்னு பார்த்தோம். ஷாலோனா பாட்டை ஷூட் பண்ணுறதுக்கு மெக்சிகோக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெஸ்ட் ஒரிஜினல் சாங் எதுன்னா ஷாலோ. பெஸ்ட் பிக்சர் எது? கிரீன் புக். ஓவியா பச்சை கலரில் ஒரு புக்கை வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. பெஸ்ட் பிக்சர் அவர் பிக்சர் எதுனா கிரீன் புக். பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் யாருன்னா கார்ட்டர். ஓவியாவோட காஸ்டியூம் டிசைனர் யார்? கார்ட்டர். பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் யார்? கார்ட்டர். பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் யார்? கிரேஜ் கண்ணம். அதாவது மேக்கப் கண்ணத்தில் தான் போடுவாங்க. ரெஜினா பார்த்தோம், அந்த கதையில் பார்த்துருப்போம். ரெஜினா வந்து மேக்கப் போடுறன்ற பேரில் கண்ணத்தை தடவினே ஜானை சைட் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெஸ்ட்டு மேக்கப் கணத்தில் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேக் கண்ணம். பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டர், அதாவது எடிட்டர் ஜானை சைட் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜான் ஓட்மேன் தான் பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங்க்கு அவார்டு வாங்கினார்.
ஃபஸ்ட்டு இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது எதுவுமே வந்து மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.